ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் பிரியா, நவரத்னா ஜுவல்லர்ஸ்லேருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்பவுமே ஒரு அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் பார்க்க போகிறோங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிமிக்கிஸ். ஜிமிக்கிஸில் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், பட் இந்த மாதிரி ஒரு வீடியோ எப்போவுமே போட்டது இல்லைங்க. ஜிமிக்கிஸ்னா ஜிமிக்கிஸ் அப்படி ஒரு கலெக்ஷனுங்க, இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. வாங்க, ரொம்ப சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்க விரும்பல, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதுதான் வந்து நவரத்னா ஜுவல்லரியோட ஷாப் வியூங்க. நிறைய பேர் வந்து யூடியூப்ல பார்க்கும்போது இந்த ஷாப் எங்க இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் வந்து நம்ம இதை காமிச்சு தரோம். நம்ம கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து, அதாவது ஊட்டி போகிற வழியில் இருக்கு இல்லைங்களா, அந்த மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அன்னூர் ரோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடந்து வர்ற தூரத்தில் தான் நம்ம ஷாப் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் நம்ம கடைக்கு வந்துடலாங்க. இங்கே இருந்து தான் வந்து நான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் நான் காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் யூடியூப்ல பார்க்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம எப்போவுமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருப்போங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வந்து ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இன்றைக்கி நம்ம இவ்வளோ அழகான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாகவே சொல்கிறேங்க, நான் வந்து இந்த மாதிரியான ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. எவ்வளோ சூப்பர்வான, எவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்களா. பார்க்கத்தாங்க இவ்வளோ பெருசு இருக்குது, ஆனால் வந்து வெயிட் எல்லாம் வந்து ரொம்ப கம்மிங்க. வெயிட் போட்டு காமிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வாங்க, தனித்தனியாக ஒவ்வொன்றும் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட்டோடு பார்க்கலாம். பாருங்க, இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம். அதுவே பாருங்கள், எவ்வளோ அட்டகாசமான ஒரு கலெக்ஷன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அழகாக உங்களுக்கு அதில் வந்து ஒரு அன்னப்பச்சி மாதிரியான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து க்யூட்டாக 2 ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெட்டு பாருங்கள், எவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டெட்டு, வித்தியாசமான ஒரு கலெக்ஷன். இது வந்து உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க. ஆன்டிக் ஜுவல்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஃபினிஷிங்கில் இருக்குது. ஆனால் வந்து இது எலக்ட்ரோ ஃபார்மிங் சொல்லுவா இல்லைங்களா, அந்த ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தான். எலக்ட்ரோ ஃபார்மிங் டிசைன்ஸில் வந்து எப்போவுமே வந்து ரிங்ஸு டாலர்ஸ் தான் அதிகமாக வரும். ஆனால் இந்த தடவை ரொம்பவுமே சூப்பரான அருமையான ஃபினிஷிங்கில் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஜஸ்ட் நான் வந்து இதை பாருங்கள், நான் இங்கே மேலே எடுத்து வச்சு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அதை அந்த ஸ்டெட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்க்க முடியும், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். அதுக்காக தான் இது இவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் நான் வெயிட்டு வந்து தனியாக எல்லா ஸ்டெட்டுமே நான் போட்டு காமிக்கிறேன், தனித்தனியாக எல்லா ஸ்டெட்டோட வெயிட்டும் நான் காமிக்கிறேன். பாருங்கள், உண்மையாகவே வந்து ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து 916 HUID 916 ஹால்மார்க். அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். எவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்கள். இதில் 2 பக்கமுமே உங்களுக்கு அழகாக மயில் டிசைன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது அந்த ரெட் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அழகான ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு. எலக்ட்ரோ ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல பார்வையாக தெரியக்கூடிய ஒரு டிசைன்ஸு. ஆனால் வந்து வெயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் பாதி அளவு தான் வெயிட் இருக்கும். நான் எல்லா ஸ்டெட்ஸுமே லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக வெயிட் போட்டு காமிக்கிறேன். எவ்வளோ அழகான ஒரு டிசைன்ஸ் பார்த்தீங்களா. இது எல்லாமே 916 ஹால்மார்க்குடுங்க. நான் ஜஸ்ட் வந்து இப்படியே வச்சு காமிக்கிறேன், நீங்கள் அந்த டிசைன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அருமையான கலெக்ஷன்ஸ் இல்லைங்களா. கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். வாவ், எவ்வளவு ஒரு அட்டகாசமான ஒரு டிசைன் பாருங்கள். சான்ஸே இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி போடும்போது கண்டிப்பாக எல்லாருக்கானும் நம்ம மேலே தான் இருக்கும். உங்களால் அதை ரியலைஸ் பண்ண முடிஞ்சுதா, அது என்ன மாதிரி ஜிமிக்கின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒரு டைம் தர்றேன், உங்களுக்கு ஜிமிக்கியை உத்து பாருங்கள், அது என்ன டிசைன் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா, எப்படிங்க பார்த்தீங்களா. விநாயகர், அதாவது அந்த விநாயகர் வந்து நீங்கள் நிறையா சிலைலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, விநாயகர் வந்து சிவலிங்கத்தை அப்படியே பிடிச்சிருக்கிற மாதிரியான ஒரு சிலை பார்த்துருப்பீங்க, அதை அப்படியே ஜிமிக்கியில் கொடுத்துருக்காங்கங்க. நீங்கள் பாருங்கள், இது சுத்தம் போது உங்களுக்கு கரெக்டாக தெரியுமா தெரில. நீங்கள் பாருங்கள்,
அந்த விநாயகர் வந்து அழகாக அவங்களுக்கு அந்த சிவனை வந்து பிடிச்சிருக்கிற மாதிரியான ஒரு டிசைன். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைனு. அருமையான ஒரு கலெக்ஷன் இது. வெயிட்டு நம்ப முடியலைங்க, கண்டிப்பாக வெயிட் நம்ப முடியல. வெயிட் நான் போடுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இவ்வளோ சூப்பராக அதை இது பண்ணியிருக்காங்க பாருங்கள், அருமையான ஒரு கலெக்ஷனாக இருக்கு. இதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்து ஒவ்வொன்றும் ஆச்சரியப்படுற மாதிரியான கலெக்ஷன்ஸாக தாங்க இருக்கு. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளவு வித்தியாசமான இன்னொரு கலெக்ஷன், பார்த்தீங்களா அருமையான கலெக்ஷன் இல்லைங்களா? அது பாருங்க, அழகாக டபுள் லேயரில், அதாவது உங்களுக்கு ஜிமிக்கி வந்து நல்லா லாங்காக கிடைக்குங்க. அந்த லாங் ஜிமிக்கிக்கு கீழேயும் வந்து அழகாக உங்களுக்கு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை ஜஸ்ட் நான் இங்கே வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த வியூ வந்து, உங்களுக்கு நான் எதுக்காக அந்த வியூ காமிக்கிறேன்னா, உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஜிமிக்கி பார்க்குறக்கு, அதாவது ஃபுல் டை ஜிமிக்கி வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகி இருக்குது அப்படிங்கிறது. அதாவது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ஜிமிக்கி பாருங்கள், இந்த மாதிரியான நல்ல ஃபினிஷிங் அதில் இருக்குது. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அப்படி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவுமே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே, ரொம்பவும் அழகாக இருக்குது. இதுவுமே வந்து ரொம்பவுமே லைட் வெயிட்டடுங்க, அதை வந்து நான் எல்லாத்துலேயுமே நான் சொல்லிடுறேன். எவ்வளோ அழகாக அதை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு லைட் வெயிட்டில். அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து கலெக்ஷன்ஸ் அனுப்புங்க, கலெக்ஷன்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவங்களுக்கு தான் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்ருக்கும்போது இங்கே வந்து சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு வேர்ட் இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பெல் ஐக்கான் வரும், அதில் வந்து ஆல் அப்படிங்கிற பட்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு காட்டும். அது போக இந்த கலெக்ஷன்ஸ் இன்னுமே பார்க்கணும், இந்த வீடியோ கூட இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த இடத்துல நம்ம சேனலோட சிம்பிள் இருக்குது பாருங்கள், நவரத்னா ஜுவல்லர்ஸ் அண்ட் செயின்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலோட சிம்பிள்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுக்கு இந்த ஹோம் வீடியோஸ் பிளேலிஸ்ட் அந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருப்பாங்க. அதில் வீடியோஸ்க்குள்ளே போய்க்கோங்க. வீடியோஸ்க்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளோட வீடியோஸ் தாங்க. 95 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. 95 வந்து கலெக்ஷன்ஸ், 95 கலெக்ஷன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒரு ரிங்கு கலெக்ஷன் பார்க்கணுமா, ஒரு ஹாரம் கலெக்ஷன் பார்க்கணுமா, ஸ்டெட் கலெக்ஷன் பார்க்கணுமா, இதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். கோல்டில் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். அதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து கமெண்ட்ஸ் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க, ஓகேங்களா? இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே எங்களுக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். அடுத்த கலெக்ஷன் பாருங்கள். இதுவுமே நம்ப முடியாத ஒரு அழகில் இருக்குங்க இந்த கலெக்ஷன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஜிமிக்கி நடுவில் வந்து ஒரு அழகான ஒரு விநாயகர், அந்த ஜிமிக்கியோட லாங் இது இருக்குது. அதில் வந்து நடுவில் வந்து அழகாக ஒரு விநாயகர் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு இந்த கொடை ஜிமிக்கி வரும் இல்லையா, அந்த மாதிரி அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷனில். அதுக்கு கீழேயும் பாருங்கள் ஒரு மணி, அதுக்கு கீழே மூணு பீட்ஸு. எவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸ் பார்த்தீங்களா, உண்மையாகவே வந்து ரொம்ப அழகான ஒரு யூனிக் டிசைன்ஸு. இது நம்ம இங்கே பிடிச்சு பார்க்கலாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லைங்களா? இதோட வெயிட்டு தாங்க உண்மையாகவே ரொம்ப நம்ப முடியாத மாதிரியான ஒரு வெயிட்டு. நடுவில் அழகாக விநாயகர் இருக்காரு, அவருக்கு கீழே அழகாக உங்களுக்கு இந்த டிசைன், பூ டிசைன் மாதிரி. அடுத்த டிசைன் பாருங்கள், ரொம்பவுமே யூனிக்கான ஒரு டிசைன். இதை ரொம்ப வந்து அது என்ன சொல்கிறது, ஒரு ஃபேன்சியான ஒரு டிசைன் சொல்வாங்களே அந்த மாதிரி. ஜிமிக்கிலேயே இது வந்து ரொம்ப வெரைட்டியான ஒரு ஜிமிக்கி. மேலே வந்து உங்களுக்கு அழகாக ரெண்டு டால்ஃபின் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகான டால்ஃபின் ரெண்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டிசைன். உங்களுக்கு பார்க்க இவ்வளோ பெருசு இருக்குது, ஆனால் வெயிட்டு சான்ஸே இல்லைங்க. கீழே பாருங்கள், அதுக்கு ஒரு அழகான மூணு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. இப்போத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அடுத்தது பார்க்கலாம். ஐயோ இங்கே பாருங்களேன் இந்த கலெக்ஷனை பாருங்களேன்,
உண்மையாகவே சொல்கிறேங்க, எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்களா, என்ன ஒரு தத்ரூபமான ஒரு டிசைன் இது, உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு மரத்தில் ஒரு மயில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு டிசைன். அதை எவ்வளவு அழகாக வந்து உங்களுக்கு அதை டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இந்த ஒயிட் பேக்ரவுண்டில் இதை பார்க்கும்போது நல்லா தெரியும் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த டிசைனு. அதில் வந்து உங்களுக்கு அந்த மெரூன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டோன் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். மேலேயும் வந்து குட்டியாக ஒரு மயில், அதுக்கும் குட்டியாக சின்ன தோகை கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே இந்த மரத்தில் ஒரு மயில் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு செட்டிங்ஸ், சான்ஸே இல்லைங்க. இப்படியெல்லாம் ஒரு ஜிமிக்கு போடும்போது எல்லாருக்கானும் கண்டிப்பாக நம்ம மேலே தான் இருக்கும் இல்லைங்களா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வெரைட்டி கலெக்ஷன்ஸ் கோல்டில், சில்வரில், டைமண்ட்லன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக சொல்கிற யாருமே இந்த வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அவங்கள என்ன சொல்கிறது, எப்படிமா உங்களுக்கு இந்த வீடியோ கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஒவ்வொரு டிசைன்ஸுமே பார்க்க பார்க்க வந்து ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பிரமிப்பாக இருக்குது. இந்த டிசைன் பாருங்களேன், இது வந்து உங்களுக்கு ஒரு அழகான ஒரு மயில், மேலே வந்து உங்களுக்கு அழகான ஒரு மோல்டிங் டிசைனில் மயில் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஒரு தாமரைப்பூ மாதிரியான ஒரு கலெக்ஷன், அதுக்கு கீழே உங்களுக்கு மூணு பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன், பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசு இருக்குது. உண்மையாக வந்து ஆன்டிக்கில் இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு மூணு பவுன் நாலு பவுன் இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் எவ்வளவோ கடைகளுக்கு போயிருப்பீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் வாங்கும்போது ஒரு மூணு பவுன் நாலு பவுன் இல்லாமல் உங்களால் வாங்க முடியாது. ஆனால் பாருங்கள், இது வெயிட் போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன். அதுதாங்க உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்காக. அதனால தான் நான் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பீசஸாக போடாமல் ஒவ்வொரு பீஸும் உங்களுக்கு கடைசியாக வெயிட் போட்டு காமிக்கணுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இந்த வீடியோவோட சஸ்பென்ஸே அதுதான், இதில் இருக்கிற அந்த வெயிட்டு தாங்க. கண்டிப்பாக மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன் பாருங்கள். இந்த ஜிமிக்கியே வந்து பார்க்குறதுக்கே வந்து வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா. ஒரு அழகான ஒரு ஷேப்பில் இதை கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த கலெக்ஷன் பார்க்குறதுக்கு நல்லா பெரிய ஒரு கம்மல் கொடுத்துருக்காங்க. இந்த கம்மல் வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்குது, இல்லை காதில் போடுறதுக்கு நல்லா நிறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். கீழே அந்த கம்மலும் வந்து நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, க்யூட்டான ஒரு கலெக்ஷன். அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்த கலெக்ஷன் பாருங்கள். இவ்வளோ நேரம் ஆச்சு இந்த வீடியோ, கொஞ்சம் கூட போர் அடிக்கல பார்த்தீங்களா. ஏன்னா அந்தளவுக்கான ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இல்லையா, சூப்பரான கலெக்ஷன்ஸு. கண்டிப்பாக லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. யாரும் பார்க்காத கலெக்ஷன்ஸ் நம்ம எல்லாருக்கும் நம்ம காட்டணும், கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு மயில் பேட்டர்ன் தான் இது. மேலே வந்து உங்களுக்கு ஸ்டெட்டில் அழகாக ஒரு மயில் கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. இந்த மயில் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஜிமிக்கிலையும் பாருங்கள், அழகாக அவங்களுக்கு ஒரு லீஃப் மாதிரி இந்த இடத்துலலாம் ஒரு ஒரு குட்டி குட்டி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே அதுக்கு கீழே குட்டியாக ஒரு ஜிமிக்கி கொடுத்துருக்காங்க. நல்லா லாங் கிடைக்கும் இந்த ஜிமிக்கியில் உங்களுக்கு, நல்லா லாங்காக போடணுங்கிறவங்களுக்கு. நீங்கள் பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இப்போ நீங்கள் பார்த்த எல்லா ஜிமிக்கியுமே இந்த மாதிரி சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி உங்களுக்கு அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஃபினிஷிங் தான் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு 916 ஹால்மார்க்கில் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல சீல் இருக்குது உங்களுக்கு, வித் ஹெச்யூஐடியோட உங்களுக்கு இருக்கும். ஹெச்யூஐடி ஹால்மார்க்கோட உங்களுக்கு இந்த சீல் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். ரெண்டு திருகாணிலையுமே உங்களுக்கு சீல் இருக்குது. கேமராவுக்கு ஃபோக்கஸ் கிடைக்குதாங்கிறது தெரியல, நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சீல் நாங்கள் வந்து காமிச்சு தரோம் ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்கள். இதுவுமே ஆன்டிக் ஃபினிஷில் இருக்குது. உண்மையாங்க இந்த மாதிரியான ஆன்டிக் கம்மல்லாம் ரெண்டு பவுன் மூணு பவுன் இல்லாமல் நம்ம வாங்க மாட்டோம். ஆனால் வந்து இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டடுங்க. எலக்ட்ரோ ஃபார்மிங் டிசைன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு
ரொம்பவுமே லைட் வெயிட்டடாக அழகான ஒரு ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், அழகாக உங்களுக்கு இதில் மயில் கொடுத்துருக்காங்க. அந்த மயிலில் கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃப்ளவர் மாதிரி. அதுக்கு கீழேயும் குட்டியாக ஜிமிக்கி நல்லா லாங் இருக்குது. இந்த ஜிமிக்கியோட லென்த்தும் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம ஒவ்வொரு ஜிமிக்கிஸும் என்னென்ன வெயிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போது நம்ம இது ஒவ்வொன்றும் என்னென்ன வெயிட் இருக்குதுன்னு தனித்தனியாக நான் வெயிட் போட்டு காமிக்க போகிறேன். அந்த வெயிட்டை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வந்து மறுபடியும் நீங்கள் வந்து இது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு கேட்க வேண்டியதில்லை. பாருங்கள் இந்த கலெக்ஷன், இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க, ஆச்சரியமாக இருக்கா? வாயில் கை வச்சிட்டிங்களா? அவ்வளோதாங்க, 5g 830 mm, 3/4 pound தாங்க. அடுத்த கலெக்ஷன் பாருங்க, அடுத்து பாருங்க இந்த கலெக்ஷன், இந்த டிசைன்ஸ், இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதுவுமே ஒரு 5g 650 mm தாங்க. நம்பவே முடியல. நான் சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் வெயிட் போடும்போது தான் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவீங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த கலெக்ஷன் பாருங்க, இந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன். கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக உங்கள் கெஸ் வந்து தப்பாக தாங்க இருக்கும். எப்படிங்க, 7g 490 mm. நாளே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். 7g 490 mm. அடுத்தது பார்க்கலாம். அடுத்து இந்த விநாயகர் கலெக்ஷன், இது ரொம்பவுமே சூப்பர், நல்லா ரொம்ப பெரிய ஒரு ஸ்பெட்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா. இந்த கலெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், நம்பவே முடியலங்க, 6g தாங்க இருக்குது. 6g 440 mm தான் இருக்குது. சே, சான்ஸே இல்லை. நான் நினச்சேன் 2 pound 3 pound இருக்கும்னு நினச்சேன். உண்மையாகவே இது 6g உண்மையாக நம்ப முடியல. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த பீசஸ் எல்லாம் எவ்வளோ நாள் இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். இப்போவே வந்து உங்களுக்கு புக்கிங் போயிட்டு இருந்திருக்கும். வீடியோ பார்க்க பார்க்கவே வந்து கஸ்டமர்ஸ் வந்து புக் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி இருந்தால் ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கலெக்ஷனு. இது பாருங்கள் இந்த இதோட வெயிட் பார்க்கலாம். ஜஸ்ட் 7g 7g 80 mm மாதிரி இருக்கு. அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். நான் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ஒவ்வொன்றுமே வெயிட் கேட்பீங்க. அதுக்காக தான் வந்து நான் இது உங்களுக்கு நான் வெயிட்டோட கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள், 5g 960 mm. 3/4 pound கூட கிடையாது இந்த கலெக்ஷன். எவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்கள். ஆன்டிக்கில் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வாங்கணுன்னா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எவ்வளவோ இடத்துல பார்த்துருப்பீங்க இல்லைங்களா. இந்த மாதிரியான ஒரு ஆன்டிக் கலெக்ஷன்னா 16g எல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்காது. அடுத்த கலெக்ஷன் வெயிட் பார்க்கலாம். இருக்கிறதுலே வந்து ரொம்ப பெருசாக ஒரு கலெக்ஷன் இருக்குது. பார்க்கலாம் இந்த கலெக்ஷனோட வெயிட் என்னென்னு. கெஸ் பண்ணிட்டீங்களா? டக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாப்பா, இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. சரி சரி, ஓகே ஓகே, நான் போட்டுடுறேன். 7g 740 mm தாங்க இருக்குது. எவ்வளோ சூப்பர் பார்த்தீங்களா. அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். இந்த டிசைன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் இந்த வெயிட் நான் காமிக்கும்போது கரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிச்சுட்ருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு அப்ராக்சிமேட்டான ஒரு வெயிட்டு தான். கரெக்டான வெயிட் மிஷின் சின்ன சின்ன வேரியேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 10-20 mm அந்த மாதிரி வேரியேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு இந்த மிஷின் தான் இல்லைங்களா. நம்ம கரெக்டான மிஷின் போடும்போது கரெக்டான வெயிட் இருக்கும். அடுத்தது பார்க்கலாம். இது பாருங்கள், இன்னொன்று சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே 916 ஹால்மார்க்கு வித் HUIDங்க. HUID ஹால்மார்க்கில் தான் வந்து நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், 4.5g 4g 500 mm, எவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்கள். ரியலி ரியலி ரொம்பவுமே வந்து அமேசிங்கான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இந்த மாதிரி கலெக்ஷன், இது பாருங்கள், இதோட வெயிட் என்னன்னு பாருங்க, 4g 730 mm இருக்குங்க. இந்த கலெக்ஷன் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. 4g இந்த கம்மல்லாம் கிடைக்காது, சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா நவரத்னா ஜுவல்லர்ஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க.
மேட்டுப்பாளையம்ங்க. மேட்டுப்பாளையம்னா ஊட்டி போகிற வழியில் இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம். ஓகேங்களா? கோயம்புத்தூரில் இருந்து உங்களுக்கு மேட்டுப்பாளையம் வரணும் அப்படின்னா 1.5 hours ட்ராவல் ஆகும். அதே மாதிரி திருப்பூரில் இருந்து உங்களுக்கு மேட்டுப்பாளையம் வரணும் அப்படின்னா 1.5 hours ட்ராவல் ஆகும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 8 grams 70 mm. சூப்பர் சூப்பர் இல்லைங்களா? 1 pound தான். வாவ், எவ்வளோ சூப்பர்வான ஒரு பெரிய ஒரு கலெக்ஷன் 1 pound. அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம். அடுத்து இந்த கலெக்ஷன் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இல்லைங்களா? அழகான ஒரு மயில் கலெக்ஷன். இது எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். 7 grams, ஜஸ்ட் 7 grams தான் இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரியான ஒரு வீடியோ பண்ணதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸும் லைட் வெயிட்ல நம்ம கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே ஃபீல் உங்களுக்கு இருந்திருந்திருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ண கண்டிப்பாக மறக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லைங்களா? கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.